பாவண்ணன் பற்றி பார்க்குறோம். பாவண்ணன் அதிகமாகலாம் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள். பாவண்ணன் பற்றி, கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் பார்த்துக்கோங்க. கன்னட மொழியிலிருந்து நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார், இந்த இடத்துல தான் இவர் முக்கியமானவர். பா வண்ணன் மூணு சொல்லி இன்னுனா பாருங்கள், இங்கே வந்து இன்னுனா ரெண்டு சொல்லி இன்னுனா பாருங்கள். கன்னடா இது வந்து பா வண்ணன். சரி, பயணம் என்னும் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா, பயணம் என்பதே ஒரு சிறுகதை தான். அந்த பயணம் எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, பிரயாணம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. நூல் பெயர் வந்து பிரயாணம். அந்த பிரயாணம் நூலில் தான் பயணம்ங்கிற சிறுகதை இடம்பெற்றிருக்கு. அடுத்த மூன்றாவது கேள்வி, வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. இது ஒன்று, வேர்கள் எங்கே இருக்கின்றன, தொலைவில் இருக்கின்றன. அடுத்து மீசக்கார பூனை யாருது, மீசக்கார பூனை பாவண்ணந்து தான் வந்து மீசக்கார பூனை. அதே போல் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, யாருடையது வேர்கள் தொலைவில் இருக்கிறது, பாவண்ணன் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. சேர்த்து படிங்க, பாவண்ணன் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. மீசக்கார பூனை பாவண்ணன் பூனை, இது வந்து பாவண்ணன் பூனை அது. அடுத்து பிரயாணம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. பிரயாணம் பாருங்க, பாவண்ணன் பிரயாணம்னு இங்கே பார்த்தாச்சு. பிரயாணம் பாவண்ணன் பிரயாணம். அடுத்து பாய்மரக்கப்பல் இந்த கப்பல் யாருது, பாய்மரக்கப்பல் யாருதுன்னு கேட்டால் பாவண்ணன்து. பாய்மரக்கப்பல் பாவண்ணன் சேர்த்து படிங்க, பாய்மரக்கப்பல் பாவண்ணன்னு. அடுத்து கப்பல் பற்றி படித்தாச்சு. அடுத்து கடலோர வீடு பாய்மரக்கப்பல் கடலோரத்து வீடு, இது எல்லாமே யாருதுனாக்கா பாவண்ணந்து தான், கடலோர வீடு. நேற்று வாழ்ந்தவர்கள் அப்படின்னு வந்து பாருங்கள், நேற்று வாழ்ந்தவர்கள் இது யாருது இந்த நூல் அப்படின்னு கேட்டால், நேற்று வாழ்ந்தவர்கள் பாவண்ணன் நேற்று வாழ்ந்தவர்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு.